வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுசாமி ஐயா அவர்கள் எழுதிய அரும்பு அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தான் இன்றைக்கி நான் வாசிக்க போகிறேன். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரும்பு. சாரல் காற்று குளிர்ச்சியை வாரி இறைத்தது. அப்படியே மூடிக்கொண்டு முடங்கிக் கொள்ள ஆசைப்படுகிற குழந்தை மனசு நிமாண்ட நாளிலே ரெடியாகு. சாட்டை குச்சியாக மனசுக்குள் குத்துகிற ஏஜென்ட்டின் குரல். உறக்கத்துக்கு ஏங்கி தவித்த மனசை அம்மாவின் இருமல் சத்தம் திசை திருப்பி வழி நடத்துகிறது. அடுப்பு சாம்பலில் பல்லை தேய்த்தாள், கஞ்சியை குடித்தாள், தலையில் எண்ணெயை வைத்து பின்னி கொண்டாள். கணக்கு சிட்டையையும் சில்லறை டப்பாவையும் எடுத்து கொண்டாள். சோறு வைத்த தூக்குச்சட்டியை நீட்டினால் வேளாயி. பாவம் அம்மா, நோய் அவளை துளைத்து துவட்டி எடுத்து விட்டது. தசையெல்லாம் கரைத்து குடித்துவிட்டு எலும்பும் தோளுமாக்கி விட்டது. நிற்கக்கூட தெம்பில்லாமல் இடது கையால் சுவரை பிடித்து கொள்கிறாள். நேற்று எம்பொட்டு கட்டையை அடுக்கினேன் செல்லம். 21மா? இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு லீவு. திங்கக்கிழமை என்ன செய்ய போற? அடிபட்டவளாய் திகைத்து நிமிர்ந்தாள் செல்லி. சட்டென்று வாடி கருகிய பிஞ்சு முகம், சிறு கண்களில் கலக்கம், இமைகளில் ஈர மினுமினுப்பு எதுவும் சொல்ல திசையற்று போய் மௌனத்தில் உறைந்தாள். வேளாயின் குலை பதறியது. பெற்ற மனசு பதைத்தது. மகளின் தலையை அன்புடன் தடவினாள். அவள் கண்களில் மாலை மாலையாக கண்ணீர். ஏஜென்ட் தம்பி கண்டிஷனா சொல்லிருச்சே. மனசை பிசைகிற வேதனையோடும் தவிப்போடும் புலம்பினாள் வேளாயி. தாயை பார்த்து மனம் கலங்கி வீதியுடன் நிற்கின்ற 8 வயசு சிறுமி செல்லி. செடிக்கு செடியாக உட்கார்ந்து பறக்கிற தட்டானை போல தெருவிலே ஓடி விளையாட வேண்டிய சின்ன அரும்பு. விடியறதுக்கு முந்தி போய் பாடுபட்டு பொழுதடைஞ்சு இருட்டின பிறகு வீடு வந்து சேர்கிற கொடுமை. மனக்குமுறல் தாளாமல் மார்பில் மடேரென்று அடித்து கொண்டாள் வேளாயி. அட பாதரவே, கூத்துவன் என்னை ஒடிச்சு போட்டுட்டு இப்படி கூத்து பார்க்கானே. கண்ணு முழியாத இந்த குஞ்சி உழைச்சி காலம் ஓட்ட வேண்டியதாயிருச்சே. அந்த உழக்கரிசி சீவன் இருந்திருந்தா நமக்கு இந்த கதி வந்திருக்குமா? வேட்டு வெடித்த கிணற்று பாதையில் நசுக்குண்டு இறந்து போன புருஷனை நினைத்தாள். அந்த இழப்பின் கனபரிமாணம் நொந்து போன அந்த நேரத்தில் முழுதாக தாக்கியது. விசும்பினாள். அழுது கதறுகிற அம்மாவை பார்க்க செல்லியின் மனம் சகிக்கவில்லை. முட்டுகிற விம்மலை அடக்கி கொண்டாள். நேராச்சுமா, நான் போகட்டா? போறியா? போயிட்டு வா கண்ணு. யார் கூடவும் சண்டை கிண்டை போடாம கருத்தா வேலையை பாரம்மா. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? தலையசைத்து விட்டு வாசல்படியை தாண்டிய செல்லியை இருட்டு அப்பி கொண்டது. நாய் இருக்குமோ பயத்தில் திகைத்து போய் தேங்கி நின்றாள். நல்ல வேளை மேலத்தெரு முத்துலட்சுமி வந்து விட்டாள். வாரியா? துணை கிடைத்து விட்டது. திங்கக்கிழமைக்கு ஒன்றும் பதில் சொல்லாமல் போகுது புள்ள. என்ன செய்ய போறாளோ? அம்மாவின் புலம்பல் சத்தம் காலை நேர அமைதியில் துல்லியமாக துரத்துகிறது. தெருவில் ஒரு சுடுகுஞ்சு கூட விழித்திருக்கவில்லை. நாய்கள் கூட குளிரடிக்காத இடம் பார்த்து போய் முடங்கி கொண்டன. அத்துவான காட்டில் ஒத்தையில் நடப்பது போலிருந்தது செல்லிக்கு. கீழடி வானம் முகம் சிவக்க தொடங்கியிருந்தது. விடிவெள்ளியை சாரல் மேகம் ஒழித்து கொண்டது. கிராமத்தையே கதிகலங்கடிக்கிற மாதிரி விடாத ஓங்காரமாய் ஹாரன் சத்தம். பஸ் வந்துவிட்டது. செல்லி நடையை எட்டி போட்டாள். முத்துலட்சுமி நடைக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. சிறுமி குட்டோட்டமாய் ஓடினாள். ஏற்கனவே வந்திருந்த பிள்ளைகள் பஸ்ஸுக்குள் ஏறி படுத்திருந்தன. என்ன தேர் மாதிரி ஆடி அசைஞ்சு வாரீங்க? விருட்டுன்னு வாங்க. இன்னும் 7 ஊருக்கு மேலே பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு 6 மணிக்கு தீப்பெட்டி ஆஃபீஸ் போய் சேர்ந்தாகணும். இந்த அதட்டல் உருட்டலெல்லாம் செல்லி மாதிரியான சிறுமிகளிடம்தான், தாவணி போட்ட முற்றிய சிறுமிகளிடம், பூ பெய்திய இளம் பெண்களிடம் தோணியே மாறிவிடும். அவர்களிடம் பேசும்போது எத்தனை நெளிவு, என்னமாய் சிரிப்பு, எவ்வளவு குழைவு! அதை பார்த்தாலே செல்லிக்கு பற்றி கொண்டு வரும். கண்டக்டர் கழுத்துக்கு மேலே ஓனாய் மூஞ்சி இருப்பது போல மனசுக்குள் பயமாகவும் வெறுப்பாகவும் இருக்கும். தீப்பெட்டி ஆபீஸுக்குள் போய்விட்டால் இது போல நிறைய ஓனாய் மூஞ்சிகள், எச்சில் வடிகிற நாக்குகளோடு ஓனாய்கள். செல்லி பஸ்ஸுக்குள் ஏறி உட்கார்ந்தாள். தாராளமாய் இடம் கிடைத்தது. அடுத்த ஊரிலேயே சீட்டுகளெல்லாம் நிரம்பிவிடும். அப்புறம் உள்ள ஊர்களில் ஏறுகிற பிள்ளைகளெல்லாம்
ஓவர்லோடு தான். கோவில்பட்டியை தாண்டுகிற போது பஸ்ஸுக்குள் மூச்சு போக இடம் இருக்காது. பிள்ளைகள் திணிக்கப்பட்டு கிட்டிக்கப்பட்டு வியர்த்து கசங்கி திணறி போய் இருப்பார்கள். சில சமயங்களில் ஒன்றிரண்டு பிள்ளைகள் மயக்கமே போட்டு துவண்டுவிடும். மந்தையாடுகளை பற்றி கொண்டு வருவதைப் போல குழந்தைகளை நகர்த்தி கொண்டு பஸ்ஸுக்குள் அடைந்தார். ஏஜெண்ட் தலைகளை எண்ணி பார்த்தார். ஒன்று குறையுதே, யாரு? ஆவுடச்சி, அவ தான் சடங்காயிட்டாளே, இன்னும் 15 நாளைக்கு வரமாட்டாளே, சொல்லிவிட்டு கண்டக்டர் அசிங்கமாக குறுநகை செய்தான். ஆமாம், நான் தான் ஆய்ந்துட்டேன். அப்போ சரி, வண்டி போகலாம், ரைட். ஏஜெண்ட் இறங்கி கொண்டார். டிரைவர் சாமி படங்களை ஸ்டியரிங்கை எல்லாம் கும்பிட்டு விட்டு ஸ்டார்ட் பண்ணினார். கிடங்கும் மேடுமான சாலையில் இடமும் வளமுமாய் பஸ்ஸு ஆடி அசைந்து குலுங்கும் போதெல்லாம் சிறு பிள்ளைகள் குதூகலமாக சிரித்தன, கை தட்டினர், ஹோ ஹோ என்று மழலை கூச்சல்கள். எரிச்சலில் நெருப்பாக சீறினார் டிரைவர். ஏய் குட்டி பிசாசுகளா, என்ன இழிப்பு வேண்டி கிடக்கு, வாயை பொத்திக்கிட்டு சும்மா கிடங்க. சட்டென்று பஸ்ஸுக்குள் ஏறிக்கொண்ட மௌனத்தின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் டிரைவர் கண்டக்டருடன் பேச்சு கொடுத்தார். ஜன்னலோரம் உட்கார்ந்து கொண்டிருந்த செல்லி வெளியே இருட்டையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளை திங்கட்கிழமை மிரட்டி கொண்டிருந்தது. விலகி செல்ல பாதையில்லை, வழிமறித்து கொண்டு நிற்கிறது, மென்னியை பற்றி கொண்டு இருக்குகிறது. முந்தானால் ராத்திரி 8 மணி, லேசாக சாரல் தூறியது. பஸ்ஸிலிருந்து இறங்கிய செல்லி ஓட்டமும் நடையுமாய் ஓடி வீட்டுக்குள் வந்து விழுந்தாள். பேயின் இருகளான பிடியிலிருந்து விடுபட்டு தாயின் மடியில் வந்து விழுந்த ஆறுதல், மனசுக்குள் சுகமான ஆசுவாசம். என்னமோ விசாரித்த அம்மாவுக்கு கூட பதில் சொல்லாமல் மூளையில் சரிந்து உட்கார்ந்து கொண்டு விரலை சூப்பினாள். அதட்ட ஆளில்லாத இடம். நாய்களா, குச்சி அடுக்காம என்ன செய்கிறீங்க என்று கடித்து குதறுகிற நாய்கள் இல்லை. வீடு, தாய்மடி போன்ற வீடு, சுதந்திரமாக சுகமாக விரலை சூப்பினாள். அம்மாவை தேடிக்கொண்டு ஏஜெண்ட் வந்தார். அக்கா. என்னையா தம்பி? தள்ளாடி தவித்து எழுந்தாள் அம்மா. செல்லி ஏதாச்சும் சொன்னாளா? இல்லையே, என்னமும் நடந்து போச்சா? பதறி பதைக்கிற அம்மா. விரலை சூப்புகிற இன்ப மயக்கத்தோடு பேச்சை கேட்டு கொண்டிருந்தாள் செல்வி. மனதுக்குள் பூரான் ஊர்கிற மாதிரி மெல்லிய திகில். எக்கா, இப்போ குளோரைடு கிடைக்க மாட்டேங்குது, ஏக தட்டுப்பாடு, நிறைய தீப்பெட்டி ஆபீஸுங்க மூடி கிடக்கு, 1-2 ஆபீஸுகளே தான் வேலை நடக்குது. வேலைக்கு வர்ற பிள்ளைகளை குறைக்க சொல்லி எங்க முதலாளி நச்சரிக்கிறார். வேளாயி திகிலோடு பார்த்தாள். இருமல் வரப்போவதை உணர்கிற போது மனதில் ஏற்படுமே அதே படபடப்பும் பீதியும். ஆனா நம்ம கிராமங்கள்ல மழை தண்ணி இல்லையே, வறட்சி வெள்ளாமை விளைச்சல் இல்லை, கூலி சனங்களுக்கு காட்டு வேலை ஒன்று கூட கிடைக்கல. ஆபீஸ் வேலைக்கு நான் வரேன், நீ வரேன்னு இவக அலைமோதுறாக. நிலைமை அப்படித்தானே இருக்கு தம்பி. இதுவே இன்னொரு சிக்கல், சின்ன பிள்ளைகளை வச்சு வேலை வாங்கக்கூடாதுன்னு ஏதோ சட்டம் இருக்கான். அப்பப்போ அதிகாரிங்க வந்து பிள்ளைகளை வேலை செய்கிறத பார்த்துட்டு ஆயிரக்கணக்கில் அபராதம் போட்டுடுறாங்க. அட கொடுமையே, பெத்தவர்களை காப்பாற்றாத சட்டம் பிள்ளைங்க மேலே இறக்கப்பட்டு திங்கிற சோத்துல மண்ணை போடுதாக்கும். பிள்ளைகளை கொடுமைப்படுத்த பெத்த தாய்க்கு ஆசையாவாக இருக்கும். வவுத்து கொடுமை, வறுமை பொழப்பு, வேற புகழ் இல்லையே, இதையும் மறிக்கிறாங்களாக்கும் பாவி பயக. ஆமாக்கா, முதலாளி கண்டிஷனாக சொல்லிட்டாரு, இந்த வாரத்தோட நம்ம செல்லி மாதிரியான சின்ன பிள்ளைகளெல்லாம் நிறுத்தியாகணும். எதிர்பார்த்த இடி வேளாய்க்குள் இறங்கியே விட்டது. உள்மனதில் ஆழம் வரை பரவி பாய்கிற நடுக்கம் வயிற்றுக்குள் தீக்கோளை சொருவுகிறது போலிருந்தது. மாடு வைத்து விவசாயம் பார்த்த புருஷன், மாட்டுக்கு மேலாக ராவும் பகலுமாக உழைத்த புருஷன், எத்தனை விளைய வைத்தாலும் வருஷா வருஷம் மிஞ்சி நின்ற கடன், நிலத்தை விற்றுவிட்டு கூலி வேலைக்கு போன புருஷன், கிணறு வெட்டி கொண்டிருந்த போது வெடித்த வேட்டில் கருங்கல்லை இரத்தமாக்கி விட்டு போய் சேர்ந்த புருஷன், நாதியற்று போன குடும்பம், ஓடி வந்து பற்றி கொண்ட நோய், உடம்பை ஒடித்து கட்டிலில் துடிக்க போட்டுவிட்ட நோய். செல்லியும் வேலை பார்க்க போக முடியாமல் போனால் வீட்டில் எப்படி அடுப்பு புகையும், நெஞ்சை முட்டி பிளக்கிற சோகம், தாட்சண்யம் பாராமல் சப்பென்று அரைகிற அவலம், கண்ணுக்குள் குத்தலெடுக்க மாலை மாலையாக கண்ணீர், உதடுகள் நடுங்கி துடித்தன. தம்பி,
வாரத்துக்கு 90 ரூபா இந்த புள்ளை கொண்டு வருது. இதிலே தான் ரெண்டு ஜீவனோட ஜீவனம் நடக்குது. இதுக்கு ஒரு மாத்து யோசனை இல்லையா தம்பி? இருக்கு, ஆனால் நீங்கள் செய்யணுமே. சொல்லியா, செய்கிறோம். நம்ம செல்லி சின்ன பிள்ளை தான், இருந்தாலும் சும்மா அவச்சுக்கும் தாவணியை சுற்றி அனுப்புங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஏக்கா மனசில் ஞாபகம் வச்சுக்க, தாவணி போட்டால் திங்கக்கிழமை வரலாம், இல்லைனா நின்றுக்கிட வேண்டியது தான். ஏஜெண்ட்டு போய்விட்டார். வேளாயி வேறருந்தவளாக அப்படியே சுவரில் சாய்ந்தாள். குத்துக்கால் வைத்து சரிந்து உட்கார்ந்து விட்டாள். குமுறி குமுறி சத்தமில்லாமல் அழுதாள். உடம்பெல்லாம் நடுங்கி குழுங்குகிற சோகம். அதுக்குன்னு ஒரு வயசு வேண்டாமா? விரலை சூப்புற பிள்ளைக்கு எப்படி தாவணி போடுறது? உறவை கூப்பிட்டு விருந்து வச்சு தாய்மாமன் சீர்வரிசையோட கூடின கூட்டத்திலே போட வேண்டிய தாவணியை சட்டத்தை ஏமாத்துறதுக்காக எப்படி போட? ஐயோ, என் பிள்ளைக்குமா இந்த கதி? அட கடவுளே, எளியவங்க பொழப்ப எதுக்கு விதி? இப்படி பிச்சி புடுங்கி போடணும். உள்மனதை சுட்டு பொசுக்குகிற அக்னி கொழுந்துகளாக நினைவுகள். நினைக்க நினைக்க உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உடைந்து நொறுங்குகிறது. கோவென்று வெடித்து அழ துவங்கிய போது இருமலும் ஆரம்பித்து விட்டது. வாடி போன மரத்தை ஆட்டு பிடுங்குகிற புயலாக இருமல் இருமல் இருமல்கள். அம்மாவின் அழுகையையும் இருமலையும் பார்க்க பார்க்க செல்லிக்கும் அழுகை விம்மி கொண்டு பீறிட்டது. நாசி நுனி துடிக்கிறது, காந்தல் எடுக்கிறது, கண்களில் ததும்பிய திரை போடுகிற கண்ணீர். அந்த பிஞ்சை தாவணி அச்சுறுத்தியது. உள்மனதில் மெல்லிய ஜவ்வுகளை பற்றி இழுத்தது. நினைத்தாலே திகிலில் மனது துடிக்கிறது. பூ பெய்யாத பெண்ணை கல்யாணத்துக்கும் நிர்பந்தப்படுத்துகிற போது ஏற்படுவதைப் போல வினோதமான அவமான உணர்ச்சி செல்லியை கசக்கியது. இயல்பாக நிகழ வேண்டிய மலர்ச்சியை ஊர்வேஷத்திற்காக கசக்கி பிழிந்து மலர வைக்கிற வேதனை. தாயிடம் கூட சொல்லி அழ முடியாத இரகசிய உணர்ச்சி வசத்தை அவளை திக்குமுக்காட வைக்கிற கொடிய அவஸ்தை. செத்தாலும் சரி, இப்போ நான் தாவணி போடவே மாட்டேன், சம்மதிக்கவே மாட்டேன். என்னாலே முடியாது, முடியவே முடியாது. அதை விட உசுரை உற்றுவேன். ஞாயிற்றுக்கிழமை கனமாய் நகர்கிறது. அந்த இரண்டு ஜீவன்களையும் மௌன சோகத்தில் அரைத்து கொண்டு நத்தையாக ஊர்கிறது. திகிலும் பீதியுமாய் வேதனையும் விசும்பலுமாய் வீடு. மூன்றாவது ஆளாய் வந்து உட்கார்ந்து கொண்டு போராட்டம் போடுகிறது அவலம். முகம் செத்து கிடக்கிற மகளை பார்த்தாள் வேளாயி. சிறிய கண்களில் பீதி, வெட்டுப்பட்ட பள்ளி வாளாக துடிக்கிற இமைகள். பார்க்கவே பாவமாக இருக்கிறது. இந்த அரும்பை அடகு வச்சா நாம உசிர் வாழணும். செல்லியும் அம்மாவையே பார்த்தாள். அம்மா தாவணி போட சொல்லி வற்புறுத்தினால் மறுத்துவிட தயாராக இருந்தாள். பணிந்து விடக்கூடாதென்று வீராப்பு, மனதுக்குள் ஒரு விரைப்பு. செல்லி, என்னம்மா? நாளை நீ வேலைக்கு போக வேண்டாமா? உன்னை கேவலப்படுத்தி அடகு வச்சு மூடி அலங்காரம் பண்ணி நான் கஞ்சி குடிக்க வேண்டாம், நாம உசுறு வச்சு இருக்கவும் வேண்டாமா? ஏம்மா, பூக்க வேண்டிய அரும்பை பிடிச்சி நசுக்கி மோந்து பார்க்குற பாவத்தை செய்யறதுக்கு இந்த தாய் மனசில் தைரியம் இல்லைம்மா. விதி நம்மளை எப்படி வச்சிருக்கோ அப்படியே நடக்கட்டும். கண்ணு, நீ நாளையிலிருந்து வேலைக்கு போக வேண்டாம். தாயின் முகம் முன்னை விட பிரகாசிப்பது போல் இருந்தது. செல்லிக்கு அந்த கண்களில் பொங்கி ததும்பிய பரிவு, வறுமையில் நீர்த்து போகாத தன்மானம், வாழ்க்கைக்கு பணிந்து போய்விடாத பாசம், வைராக்கியம். செல்லி துவண்டு விட்டாள். மனசுக்குள்ளிருந்த விடைப்பு, விரைப்பு, வீராப்பு எல்லாம் தாயின் பாச கண்ணீரில் நனைந்து மனசே தளர்ந்து போய் அடிபட்டவளைப் போல கோவென்று அழுதாள். புறங்கையால் கண்ணை கசக்கி கொண்டு விம்மி விம்மி அழுதவளாய் அந்த கண்ணு முடியாத பச்சை மண்ணை மடியில் இழுத்து போட்டு கொண்டு கதறி அழுதாள் வேளாயி. முத்துலட்சுமி இருட்டில் வந்து கொண்டிருந்தாள். வாசலில் திகைத்து போய் செல்லி, என்ன செல்லி, வேலைக்கு வரலையா? வரேன், உயிரில்லாமல் உணங்கினாள். தாவணி மடிச்சு கையிலே வச்சிருக்கேன், பஸ்ஸுக்கிட்ட போய் போட்டுக்கணும். சத்தமில்லாத தெருவில் சத்தமில்லாமல் நடந்தனர். இழவு வீட்டு சங்காக அலறுகிற தீப்பட்டி ஆபீஸ் பஸ்ஸில் ஹாரன். ஒரு பிரேதத்தை போல அடங்கி போன சலனத்துடன் நடந்தது அந்த அரும்பு. இதோட இந்த கதை முடிது நண்பர்களே. ஏழ்மை காரணமாக அந்த சின்ன பொண்ணு வேலைக்கு போகிறது பத்தாமல் அந்த பொண்ணு தாவணி போடுக்கிற நிர்பந்தம் உண்டாயிருக்கு.
அதை அந்த குழந்தையால் தாங்க முடியலை. படிக்கிற நம்மளாலையுமே அதை தாங்கிக்க முடியலை. மீண்டும் அடுத்த காணொளியில் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.